நாம் ஈகத்தில் தியாகத்தில் நம்மளை மிஞ்சிய இனம் கிடையாது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தவர்கள் ஏராளம், இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தவர்கள் ஏராளம். ஆனால் கொடுமை, மொழியும் செத்தது இனமும் செத்தது, ஒரு பயனும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என் உடன் பிறந்தவர்களே, உங்களுக்குள் பொறாமையும் போட்டியும் தேவை. பொறாமை, எப்படிப்பட்ட பொறாமை! அந்த தொகுதியில் அந்த பைய 234 வாக்கத்தில் 200 போட்டானே, எப்படியாவது அவனை மிஞ்சி போட்டு அண்ணன் எடுத்துக்கொண்டு காட்டிடணும். அப்ப என்ன பண்ணும், போட்டி தேவைப்படுது. அங்க 10 கோடி ஏத்திட்டானா அந்த ஒன்றிய செயலாளரு, அந்த ஒன்றிய தலைவரு, நாம 15 ஏத்தணும். அவன் 2 உறுப்பினர் சேர்க்க முகாம் நடத்திட்டான், நம்ம 4 நடத்தணும். இந்த போட்டியும் இந்த பொறாமையும் தான் ஆரோக்கியமானது. அவன் 10 பேரை சேர்த்துட்டானா, அந்த 10 பேரையும் எப்படியாவது வெளியேத்தணுமே. அவனை எப்படியாவது வெளியே, அவன் எல்லாம் ஒரு ஆள் நினை, அவன் கூப்பிட்டு போய் கட்சியில சேர்றனி, வாப்பா உனக்கு பொறுப்பாகி தரம்னு. கட்சியிலிருந்து வெளியில போனவங்களும் நம்ம என்ன வேணும், நான் வெளியேற்றணும், எல்லாரும் வேணும் தான் நினைக்கிறோம். கட்சியிலிருந்து கட்சிக்கு வேலை செஞ்சா கட்சியில இருக்கலாம். இப்ப நீங்க பாருங்க, வெளியில போன கட்சிகள் எவ்வளவு வேகமா வளர்ந்து ஆட்சியை பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க எப்படி வருதுன்ட்டு. தம்பி, மனித உருவத்தில் இருக்க ஒரு காட்டானாலேயே இது கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியல, நீங்க நினைக்கிறீங்க. நீங்க இது வந்து சாதாரண வேலை இல்லை தம்பி, தலைவனா இருக்கிறது ரொம்ப கடினம், அதுவும் தமிழினத்திற்கு தலைவனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். நீ சாதி தலைவன், மத தலைவன், இந்திய தலைவன், இந்து தலைவன், அந்த தலைவன், எந்த தலைவனா வந்துடலாம். ஆனால் மொழி, இனம், கொள்கை, கோட்பாடு பேசி தமிழினத்திற்கு இருக்கிறது ரொம்ப கடினம். ஏனென்றால் இங்கு தமிழர்கள் இல்லை. என் வீட்டு கிளியே என்னால தமிழ் பேச வைக்க முடிஞ்சிருச்சு. அறிவுன்னு ஒருத்தன், அவன் ஆப்பிரிக்கா காடுகள்ல இருந்தவன், என் தம்பி வெற்றி துரைச்சாமி கொடுத்துட்டு போனான், அவங்க அன்னைக்கு பரிசா, அவன் இல்ல, என் தம்பி இல்ல, இந்த கிளி இருக்கு பார்க்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம் இருக்கு. அது போயிட்டு, அப்பா போயிட்டு வர்றையா, அறிவு அப்பா போயிட்டு வர்றையா, அதுக்கு ஒரு சவுண்டு கொடுப்பா, ஒரு ஒளி எழுப்பான், போயிட்டு வா போயிட்டு வாங்க. நான் கீழே போனவனே ஆரம்பிப்பான், அறிவு அப்பா போயிட்டு வர்றையா போயிட்டு வர்றையா, ஐயா 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 நக்கல் பேசுவான். தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க, தம்பி மாவீரா பேசிட்டு பார்ந்து பாரு எப்படி பேசுறான்னு பாரு. கீழே ஆப்பிரிக்க கிளி பேசியது தமிழ், அன்னை தமிழ் மக்கள் இங்கிலீஷ் பேசிட்டு அலைஞ்சு கிடக்கிறான். இவனை போய் என்ன பண்ண முடியும், தமிழர்கள் இல்லை. இருக்கிறவன் சாதி தமிழன், மத தமிழன், பத்தாக்குறைக்கு திராவிடா இந்தியா அடிமை. அவனே பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி, பாரதியாரா பாரதிதாசனா, பாரதி ராசாவா பாரதியாரா, அவரே கன்ஃபியூஸ் ஆகி போய் கிடக்கிறார். இந்த காவலன் படத்துல சொல்ற மாதிரி, அவனே தமிழன் சொன்ன ஓட்டு விழுமா, திராவிடன் சொன்ன ஓட்டு விழுமான்னு குழப்பத்திருக்கான். மாநாடு முருகனுக்கு நடத்துறது திராவிட மாடல் ஆட்சி, ஆனா அறிக்கை முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ், தமிழ் மொழி நம் மொழி என்கிற பெருமை, நாம் தமிழினம் என்கிற பெருமை இருக்க வேண்டும். முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறது யாரு, தீபம் விளக்கெண்ணெய், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். அதாவது மாநாடு என்ன, சாப்பிட்டு 50,000 பேர் சாப்பிட்டார்கள். வெது வெது என்று சூடா இட்லி பரிமாறப்பட்டது, ஆப்பம் பரிமாறப்பட்டது, அந்த சட்டினி, இந்த குருமா, இது சாப்பிடப்பட்டது. அப்புறம் வந்த ஒரு 2 லட்சம் பேருக்கு அந்த பஞ்சாமிரதம் கொடுக்கப்பட்டது. இதுதான்டா முருகன் திருவிழா. இதுதான் ஏன் இவங்க ரெண்டு பேரும் போல, அதுக்கு முதலே சொல்லிட்டேன், போகணும். எங்க அருணகிரினார் எங்க பாட்டை எழுதின திருப்புகளை பாடணும், எழுதி வைக்காம பாடணும். பத்தி திருமுத்து திருநகை அத பாடணும், பாடணும்னா என்ன சும்மையதான். ஒன்று தெரிகிறது, தங்கை சொல்லும் போது திருவிடை மருதூர்ல வந்து அங்க ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்க தம்பிமார்கள் நீங்க என்ன பண்ணணும், எந்த இடத்தில் ஆள் இல்லை அது பட்டியல் இருக்கு. அப்ப அங்க வேலை செய்ய இல்லையா, இங்க இருக்கா, நீ இங்க போய் உந்தூர்லி அல்லது மிதுவண்டி ஈரூர்லி அல்லது அந்த ஏதாவது ஒரு வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு சோறுட்டி, ஒரு தாள் சோறுட்டி. நம்முடைய தத்துவங்கள் நீங்க இன்னும் சுவர்ல வந்து
சீமான், அப்புறம் இந்த படங்கள், அது வல்ல கொள்கை கோட்பாடு, அது எல்லா பயிலும் சுகத்துல எழுதுவான். நீ தத்துவத்தை எழுதணும், வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். அங்க பறக்கட்டும் புலிக்கொடி, சிறக்கட்டும் தமிழ்குடி, நாம் தமிழர் எழுதணும். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இதுவே நாம் தமிழர் கனவு. அங்க போடணும் நஞ்சில்லா உணவு, அதுவே நாம் தமிழர் கனவு. நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அப்பா, அவரின் கனவை நிறைவேற்ற துடிக்கும் பிள்ளைகள் அழைக்கிறோம். உறவாக உணர்வாக இணைய நாம் தமிழர். இப்படி போஸ்ட் ஒட்டணும். நீ ஒரு தடவை ஒண்ணு செய், தஞ்சை சோழ மண்டலம் ஒரு 10 தொகுதியில உறுப்பினர் சேர்க்க முகாம் அண்ணன் நீங்க வந்து தொடங்கி வைங்கன்னு. ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து நான் தொடங்கி வைக்கிறேன், நீ வந்து ஒன்னு போட்டு உட்கார்ந்து கூடாது, ஒரே நேரத்துல 10. எப்ப நீ வெற்றி அடைவாய்? இந்த இடத்துல எவ்வளவு ஆண்கள் இருக்கீளோ அதுக்கு இணையா இந்த பக்கத்துல அவ்வளவு பெண்கள் உட்காரும் போது நீ வென்றுவேன். நீ ஏன் வெல்றதில்ல? இவங்க எல்லாம் அவங்களா வந்தது. நம்ம வீட்டுல பெண்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, குட்டி வர்றதில்ல. நான் முன்மாதிரியா இருக்கணும்ட்டு என் மனைவி அழைச்சிட்டு வந்தேன். குடும்ப அரசியல், கயல்வெளியை பொதுச் செயலாளர் ஆக்க போகிறார், அது என்ன செய்ய? ஐயோ நான் வரலப்பா உங்க கட்சிக்கு, நான் வீட்டுல இருக்கேன். ஏண்டா எல்லாரும் அவரவர் குடும்பத்தில் இருக்கிற வாடகைக்காரா பெண்களை புடிச்சிட்டு வர முடியும்? நம்ம வீட்டு பெண்கள் வந்து பங்கேற்காதான்டா. நீ ரெண்டு கூட்டத்துக்கு வந்து நான் இவ்வளவு கத்துறாங்க, இவ்வளவு செய்திருக்கா, ஏங்க நீ கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடுற மன மகராசனா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வீட்டுல விட்டு வந்துடுறது, அப்புறம் எப்படி பெண்கள் வருவாங்க? பெண்கள் வாக்கு எப்படி நீ பெற முடியும்? அந்த இடத்துல போய் சுவரட்டி ஒட்டு, திருவிடை மருதூர்ல ஒட்டு, பலகீனமா இருக்கிற இடத்துல ஒட்டு, திருப்பி கொடுக்கணும் சேர்க்கை முகாம் போடு, சேர்ந்த உறுப்பினருக்கு உடனே அட்டையை பிடிச்சி போடு, அட்டையை கொடுத்துரு. ஏன் கேளு, அந்த படிக்கிற பிள்ளை இருந்தா வீட்டுக்கு போய் அப்புறம் அலைபேசி வாங்கி நீ பேசினீங்கன்னா அப்பா இருப்பாரு, அம்மா இருப்பாரு, அது ஒரு கட்சியில் இருப்பா, இவங்க ஒரு கட்சியில் இருப்பாங்க, அதை விட்டு என் அந்த கட்சியில சேராயின் திட்டுவாங்க, இதுக்கு பிள்ளைய பயப்படும். நீ அங்கேயே அடிச்சு கொடுத்துரு, அது பத்திரமா வச்சுக்கிறோம், அது களப்பணிக்கு வரலையா விட்டுரு. ஆனால் உன்னுடைய மதிப்புமிக்க வாக்காளராக அது மாறிடும், அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு விட்டுரு. நீ என்ன பண்றது? திருப்பி பேசுறது இல்ல. உனக்கு தெரியுமா, தருமபுரியில ஒரு ஊர்ல நான் அண்ணன் பேசும்போது உன்னால நம்ப முடியாத பாரு, 850 பேர் கட்சியில சேரவன் நாங்க கொடுத்தோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும். இப்ப நீங்க அதை விட்டுட்டீங்க. கட்சியில் இணைய விரும்புவோர் அப்படின்னா அதுல ஒரு சின்ன அடி இதை அடிச்சு அதுல தொடர்பு என்ன பெயர் முகவரி வாங்கி அப்படி அனுப்பணும். அவங்க கொடுத்துட்டு அந்த கூடை ஏந்திக்கிட்டு பின்னாடி ரெண்டு பேர் போகணும், அவங்க போட்டுருவாங்க பதிவு பண்ணி. அதை வாங்கி ஒரு பேனா அல்லது ஒரு தாளோட கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு வந்துடும், பேனா எவ்வளவு வந்துடும் அப்படி எழுதி எழுதி அதுல போட்டுருவாங்க. அப்படி கொண்டு வந்து 850 பேர் சேர்ந்திருந்தான் ஒரே ஒரு கூட்டத்துல. இதுவரைக்கும் அண்ணன் பேசுன இடத்துல 250 பேர், 300 பேர், 400 பேர் அப்படி சேர்ந்திருக்கான். புதுக்கோட்டையில ஒரு தடவை 200 பேர், 250 பேர் சேர்ந்தான். கோவையில இந்த சட்டமன்ற அந்த வளாகத்துக்குள்ள, அதாவது இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வழக்கறிஞர்கள் கூட்டம் மட்டும்தாங்க. அப்போ கட்சி ஆரம்பிச்சு 200 பேர் வழக்கறிஞர்கள் மட்டும் சேர்ந்தாங்க. எங்க விரட்டிட்டான் அந்த 800 பேரை அழைச்சி அழைச்சி பேசி அவங்களுக்கு உறுப்பினர் எடுத்து உறுப்பினரா சேர்க்கறது இல்ல. அந்த நேரம் நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போயிடணும். 800 பேர் சேர்ந்திருக்கானே அவ்வளவுதான், 850 பேர் சேர்ந்திருக்கான். இதுல என்ன கேளு, அதுல எல்லாம் குடிச்சிட்டு திருப்புக சில இதுல நான் பையன் பாப்பேன், கொடுப்பா கொடுப்பா என்னப்பா எத்தனை பேர் பாரு, அதுல திருப்புக அப்படின்னு இருக்கும் குறிப்பு. இதே மாதிரி தனிச்சீரு எவனோடும் சேர்ந்துடாத அப்படின்னு 200 பேர் சேர்ந்திருந்தான்னா 150 பேர் எழுதி கொடுத்துருப்பான். அப்ப என்ன தெரியுது, சேர்ந்தா அங்கிருந்து செருப்பால் அடிச்சு நம்ம செருப்பு கழட்டி வீசுவான். அவன் மனநிலை அதுதான், நம்மளோட வர்றவே நமக்கு வாக்கு செலுத்துறேன் வந்து நம்மளை நேசித்து செலுத்துறானோ இல்லையோ, நம்ம கொள்கை பிடித்து செலுத்துறானோ இல்லையோ, ஆனா இந்த கர்மங்கள் இதுவரை இருந்த இந்த அரசியல் கட்சியில் இந்த கர்மங்கள் பிடிக்காம போடுறான். அதுல சரிவாதி வாக்கு இருக்கு. இப்ப 35-36 லட்சம்னா குறைஞ்சது 15 லட்சம் பேர் இந்த ரெண்டு சனியனையும் ஒழிக்கணும் தான். இங்க எப்படி இருக்கு, பேய் சரியில்லை, விவாகரத்து பிசாசு திருமணம், ஒரு 2 வருஷம் கூழ்மை எடுத்தது, 5 வருஷம் பிசாசு சரியில்லை, பேய மறுபடி இதான், இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இவளை கல்யாணம், இவளை கல்யாணம் மட்டும் இவளை டைவர்ஸ், இதே தான் ஓடுது. இந்த நிலையில் நாம் மாற்றத்தை தொட வேண்டும் என்றால், என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை உடன் பிறந்தார்களே, நம்முடைய வலிமை என்பது விடாத போராட்டம் தான். சிற்றெரும்பு போல எறும்பு ஊற ஊற அம்மியும் தேயுங்கிறான்,
அலை கடல் கரும்பாறையை கரைப்பது வலிமையால் இல்ல, விடாமுயற்சியால். பல முறை என்ன சொல்லிட்டேன், விடாது செஞ்சுக்கிட்டே இருக்கு, அதுதான் அதுதான். அப்ப என்ன பண்ணும், இப்ப நீங்க என் தம்பி காசிராமனை பேச்சோன்னே எனக்கு பேச வராதுன்னே அச்சமா இருக்குன்றான். இப்ப இங்க பேசின எல்லாரும் பிறவியிலேயே இப்படி மேடையில் ஏறி பேசிட்டு பிறக்கும் போதே மைக்கை பிடிச்சுக்கிட்டு பேரங்குண்ட பெரியவர்களை தாய்மார்களை அப்படி யாரும் பேசல, பேசி பேசி திறமம் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், பேசி பேசிதான். அது மாதிரி என்ன பண்ணணும், பேசிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.